हाय फ्रेंड्स विवी मारुति चैनल को उंगला वेलकम पण्रेन வீடியோல எலக்ட்ரோஸ்டாடிஸ்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா மேக்னட்டோஸ்டாடிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்துப்போம் லைட்டா, அதுக்கு அப்புறம் டாபிக்ஸ் குள்ள போலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், இங்க வந்து டெஃபினிஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேங்களா? இப்போ இங்க வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்ன சொல்றோம்னா கரண்ட் கேரியிங் மேக்னெட் சொல்லுமா. அடுத்து வர டாபிக்ஸில் பார்ப்போம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெஃபினிஷனை. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் இ, டெல் டாட் இ ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட். இங்கே வந்து டைவர்ஜென்ஸ் ஆஃப் பி வந்து டெல் டாட் பி ஈக்குவல் டு 0, இங்கே டெல் கிராஸ் இ ஈக்குவல் டு 0, இங்கே டெல் கிராஸ் பி ஈக்குவல் டு மியூனாட் ஜே, ஆம்பியர்ஸ்லா அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த் ஒன் என்னென்னா எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் டெர்மினேட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜில் டெர்மினேட் ஆகும். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு டு நாட் பிகின் ஆர் எண்ட் எனிவேர், எங்கே வந்து அது ஸ்டார்ட் ஆகுது எங்கே வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, நம்மளுக்கே தெரியும். ஓகேங்களா? அது வந்து என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் கர்ல்ஸ் அரவுண்ட் அ கரண்ட். ஃபிஃப்த் ஒன் என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பை லாரன்ஸ் ஃபோர்ஸ் லா. வந்து எஃப் ஈக்குவல் டு கியூ E plus V cross B. நம்மளுக்கு தெரியும் ரெண்டுமே இங்கேயும் அதே தான், காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பை லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல F equal to Q E plus V cross B. ஸோ இது வந்துட்டு டிஃப்ரென்ஸ் லைட்டாக பார்த்துப்போம். சரி, ஓகே, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B. ஓகேங்களா? அதான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு தெரியும் மேக்னெட் இருக்குது, மேக்னெட்டை சுற்றி இருக்கிற ஸ்பேஸில் வந்துட்டு கரண்ட் க்ரியேட் ஆகும், அதுதான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த ஸ்பேஸ் தான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு வெக்டார் குவான்டிட்டி, அதோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஸ்பெசிஃபைடு பை அ வெக்டார் V. அதுதான் வந்துட்டு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B அப்படின்னு சொல்கிறோம். அதோட யூனிட் என்னென்னா டெஸ்லா ஆர் வெப்பர் பை மீட்டர் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஒரு சர்டைன் ஏரியாவை கிராஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கிராசிங் த்ரூ ஆன் யூனிட் ஏரியா இஸ் டிஃபைன்ட் அஸ் பை எம் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் பி டாட் டிஎஸ். ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் பார்த்தோன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அட் அ பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது எதை மாதிரியே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இது சிமிலர் டு காஸ்லா மாதிரியே இருக்கும். ஃபார்முலா பாருங்கள், இன்டெக்ரல் ஆஃப் பி டாட் டிஎல் ஈக்குவல் டு மியூனாட் ஐ. அப்போ இன்டெக்ரல் வந்து சர்க்கிள் இருக்குல்ல, அது க்ளோஸ்ட் இன்டெக்ரல், பீன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, வந்து மியூனாட் டைம்ஸு மியூனாட்ன்றது கர்வ் க்ளோஸ்டு கர்வ் மியூனாட் டைம்ஸ் ஐன்றது நெட் கரண்ட்டு. ஓகேங்களா? இதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. த லைன் இன்டெக்ரல் பி டாட் டிஎல் ஃபார் எ க்ளோஸ்டு கர்வ் மியூனாட் டைம்ஸ் த நெட் கரண்ட் ஐ த்ரூ தி ஏரியா பவுண்டட் பை தி கர்வ் தட் இஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா கொடுப்போம். இன்டெக்ரல் ஆஃப் பி டாட் டிஎல் ஈக்குவல் டு மியூனாட் ஐ டிவைடட் பை 4π ஓ. அடுத்து பி வெக்டார் ஈக்குவல் டு மியூனாட் பை 4π 3 இன்ட்டு எம் வெக்டார் டாட் ஆர் வெக்டார் இன்ட்டு ஆர் வெக்டார் டிவைடட் பை ஆர் பவர் 5 மைனஸ் எம் வெக்டார் டிவைடட் பை ஆர் கியூப். மேக்னெட்டிக் வெக்டார் பொட்டன்ஷியல், இல்லை பி வெக்டார் ஈக்குவல் டு கர்ல் ஏ வெக்டார் ஃபார் மேக்னெட்டிக் டைபோல் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மியூனாட் பை 4π எம் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் டிவைடட் பை ஆர் கியூப். ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஃபார் அ லாங் கரண்ட் கேரியிங் வயராக இருந்துச்சுன்னா ஏ வெக்டார் ஈக்குவல் டு மியூனாட் ஐ டிவைடட் பை 4π 2 log எல் பை ஒய் ஐ கேப். பி வெக்டார் ஈக்குவல் டு மியூனாட் பை 4π 2i பை ஒய் கே கேப். ஃபார் மேக்னெட்டிக் வெக்டார் பொட்டன்ஷியல் ஏ வந்து என்னென்னா டியூ ஏ வெக்டார் பிளஸ் எப்சிலான் நாட் மியூ நாட் டோ வி பை டோ டி ஈக்குவல் டு 0. அதாவது மேக்னெட்டிக் வெக்டார் பொட்டன்ஷியல் நல்லா பார்த்துப்போம். நெக்ஸ்ட்டு ஃபீல்டு ஈக்குவேஷன்ஸ், 4 ஃபீல்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. டெல் கிராஸ் இ ஈக்குவல் டு மைனஸ் 1/c டோ பி பை டோ டி. எப்படி சொல்லுவோம்? டெல் வெக்டார் கிராஸ் இ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 1/c डो बी वेक्टर डिवाइडेड बाय डो टी அடுத்து del vector dot b vector equal to 0 அடுத்து del vector cross h vector equal to 4 pi c j vector plus 1 by c do d vector divided by do t அடுத்து del vector dot d vector equal to 4 pi rho இதான் அந்த field equations இது நல்லா பாத்துக்குவோம் okay friends next video ல நம்ம next topic பாப்போம் இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க இந்த நோட்ஸ் எப்படி இருக்கும்னு யாராச்சும் பார்க்காம இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू